பிளஸ் டூ மாணவர்களே, அமெரிக்காவில் எம்டி மருத்துவம் படிக்க அற்புத வாய்ப்பு. மிக குறைந்த கல்வி கட்டணம், 90% வங்கி கடன் உண்டு. நீட் நுழைவுத் தேர்வு கிடையாது. கடைசி தேதி செப்டம்பர் 8. தொடர்புக்கு 9500100067 மற்றும் 9344640825. உலகத்தரமான உள்கட்டமைப்பு வசதிகளுடன் முன்னணி மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு பெற்றிட கோவையின் முன்னணி கல்வி நிறுவனம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 2739. தொடர்புக்கு 7373617171. மாநிலங்களுக்கும் மாநிலங்களுக்கு வெளியேயும் செல்ல இ பாஸ் தேவையில்லை என்று தெரிவித்துள்ள உள்துறை அமைச்சகம் மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்துக்கு தடை வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய அரசு இப்படி சொல்லி இருந்தாலும் மாவட்டங்களுக்குள் செல்வதும் மாநிலம் விட்டு வெளியே செல்வதும் தமிழக அரசின் உத்தரவுக்கு பிறகுதான் நடைமுறைக்கு வரும். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் தேடுதல் வேட்டையின் போது பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த மோதலில் ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டார். இதனிடையே பந்திப்பூர் மாவட்டத்தில் ஐஎஸ் அமைப்பை சேர்ந்த 5 பயங்கரவாதிகளை ஜம்மு காஷ்மீர் போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாடு முழுவதும் வித்தியாசமான விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. சூரத்தை சேர்ந்த டாக்டர் அதித்தி மிட்டல் உலர் பழங்களால் ஆன விநாயகரை வடிவமைத்து வழிபாடு நடத்தியுள்ளார். கேரள தங்க கடத்தல் வழக்கில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ராபின்சன், சித்திக் அக்பர், அகமது குட்டி ஆகிய 3 பேருக்கும் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்க இன்டர்போலுக்கு என்ஐஏ கோரிக்கை வைத்துள்ளது. ஆயுஷ் ஹெல்த் மற்றும் வெல்னஸ் சென்டர் என்ற திட்டம் அனைத்து மாநிலங்களிலும் தொடங்கப்பட உள்ளது. இதற்கான ஆன்லைன் பயிற்சியின் போது தமிழக அரசின் சார்பில் 37 யோகா மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். பயிற்சியில் பங்கேற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் தங்களுக்கு ஹிந்தி தெரியாது என்று மத்திய ஆயுஷ் அமைச்சக செயலாளர் வைத்யா ராஜேஷ் கொட்டேச்சாவிடம் தெரிவித்த போது அவர் தனக்கு சரளமாக ஆங்கிலம் வராது என்றும் ஹிந்தி தெரியாதவர்கள் வெளியேறலாம் எனவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சீனாவில் இயேசு ஒரு பெண்ணாக உயிர்த்தெழுப்பப்பட்டதாக கூறி பெண் இயேசுவை வணங்கும் வழிபாட்டு முறை 1991 நிறுவப்பட்டது. இருப்பினும் சீனாவில் இந்த வழிபாட்டு முறை தடை செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த பெண் இயேசு வழிபாட்டு முறை சீனாவின் அருகே உள்ள நாகாலாந்து மாவட்டத்தில் திடீரென பரவி வருகிறது. இதனால் நாகாலாந்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். துபாயில் இருந்து சென்னை வந்த பயணிகளின் லக்கேஜில் இருந்து 1 கிலோ 450 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 1 பயணி கைது செய்யப்பட்டார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் விளையாட துபாய் சென்ற கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியின் கேப்டன் கே.எல். ராகுல் பெங்களூரு விமான நிலையத்தில் பணிபுரியும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருக்கு கொரோனா கவச உடையை நன்கொடையாக வழங்கினார். கேரள மாநிலம் மூணாரில் கடந்த 7ஆம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் சிக்கி 65 பேர் உயிரிழந்தனர். இதில் உயிரிழந்த 1.5 வயது குழந்தையை அடையாளம் காட்டிய குழந்தையின் வீட்டு நாய் கிவி காவல்துறையின் மோப்ப நாய்ப்பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 3,73,410 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 5,980 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 53,710 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,13,280 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 80 பேர் உள்பட 6,420 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து 5 நாட்களாக உயிரிழப்புகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. தேசிய அளவில் 29,75,701 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 69,878 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 6,97,330 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 22,22,577 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 945 பேர் உள்பட 55,794 பேர் உயிரிழந்துள்ளனர்.